உலகம் இந்த வாரம் நிகழ்ச்சியில் இன்று கோவிட் தாக்கம் உலகெங்கிலும் ஆறு லட்சத்து எழுபத்து ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு அமெரிக்க அதிபர் தேர்தலை தாமதிக்க விரும்பவில்லை முடிவுகளை ஆவலுடன் எதிர்பார்க்கிறேன் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஜெர்மனியில் இருந்த அமெரிக்க படைகளை திரும்பப் பெற அமெரிக்கா முடிவு அமெரிக்க அதிபர் தேர்தலுக்கு முந்தைய அதிபர் வேட்பாளர்களுக்கு இடையேயான மூன்று நேருக்கு நேர் விவாதங்கள் பற்றிய விவரங்களின் அறிவிப்பு செவ்வாய் கிரகத்தில் ஹெலிகாப்டரை பறக்கவிட விண்வெளி தொழில்நுட்ப வரலாற்று நாசா சிறப்புமிக்க முயற்சி மற்றும் இவ்வாண்டிற்கான தைபி ஓபன் கொரியா ஓபன் பேட்மிண்டன் போட்டிகள் ரத்து உலக பேட்மிண்டன் சம்மேளனம் அறிவிப்பு கோவிட் தொற்று சில மாதங்களுக்கு முன்பு உலகெங்கிலும் பரவ தொடங்கிய போது அதன் வீரியம் கோடை காலத்தில் குறையும் என்றார்கள் ஆனால் அமெரிக்காவில் கோடை காலத்தில்தான் ஒரு லட்சத்து நாற்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் முதியவர்கள்தான் இந்த நோயினால் அதிகம் பாதிக்கப்படுவார்கள் என்று ஒரு செய்தி வெளியானது ஆனால் எண்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த பிரேசிலில் ஐம்பது சதவீதத்திற்கும் மேலானோர் நடுத்தர வயதை சார்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இளைஞர்களை இந்த நோய் பாதிக்காது என்று கூறப்பட்ட நிலையில் இளைஞர்களும் உயிரிழப்பதை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் அதே நேரத்தில் ஏற்கனவே இரத்த அழுத்தம் இருதய நோய் உள்ளவர்கள்தான் பாதிக்கப்படுவார்கள் என்றார்கள் ஆனால் எந்த நோயும் இல்லாதவர்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆகவே கோவிட் தன்மையையும் அதன் பல்வேறு கூறுகளையும் சரியாக கணிக்க இயலவில்லை என்பதுதான் உண்மை இப்படி ஒரு மர்மமான எதிரியின் கையில் சிக்கிக் கொண்டு தவிக்கும் இந்த உலகில் இன்று வரை ஆறு லட்சத்து எழுபத்தைக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் ஆனால் உலக நாடுகள் மேற்கொண்ட முயற்சிகளாலும் மருத்துவ சமுதாயத்தின் பங்களிப்பினாலும் தனிநபர்கள் பின்பற்றிய கட்டுப்பாடுகளின் காரணமாகவும் இறப்பு விகிதம் குறைந்து வருகிறது என்பதுதான் ஆறுதல் தரும் செய்தியாகும் கோவிட் தொற்றினால் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்ட அமெரிக்காவில் இதுவரை ஒரு லட்சத்து நாற்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் இதற்கிடையில் அமெரிக்க அதிபர் டிரம்பின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ராபர்ட் பிரையனுக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது எனினும் வெள்ளை மாளிகையில் பணியாற்றுவோர் அவ்வப்போது தொற்று பரிசோதனைக்கு உள்ளாக்கப்படுவதாக செய்திகள் வெளியாகியுள்ளன கோவிட் தொற்றின் பிறப்பிடமான சீனாவின் வடகிழக்கு பகுதியில் உள்ள தாலியான் மாகாணத்தில் தொற்று வேகமாக பரவத் தொடங்கியுள்ளது இதையடுத்து இங்குள்ள பொது இடங்கள் உடற்பயிற்சி கூடங்கள் உணவகங்கள் அங்காடிகள் ஆகியவை மூடப்பட்டுள்ளன பரிசோதனைகளும் அதிகமான எண்ணிக்கையில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன ஹாங்காங்கில் தொற்றின் தாக்கம் குறித்து பேசியுள்ள தலைமை நிர்வாகி கேரி தாம் தற்போது இது சமூக பரவலாக மாறி வருவதாக கூறியுள்ளார் குறிப்பாக முதியோர் பெரிதும் பாதிக்கப்படுவார்கள் என்றும் அவர் அச்சம் தெரிவித்துள்ளார் பிரிட்டனில் முதல் முறையாக செல்லப்பிராணியான பூனை ஒன்று கோவிட் தொற்றினால் பாதிக்கப்பட்டிருக்கிறது எனினும் இந்த தொற்று விலங்குகளிடமிருந்து மனிதர்களுக்கு பரவுமா என்பது இன்னும் உறுதி செய்யப்படவில்லை கோவிட் தொற்றினால் ஒருவர் பாதிக்கப்பட்டு இருக்கிறாரா என்பதை கண்டுபிடிக்க ஒரு புதிய உத்தியை குறித்து ஆராயும் பணியில் ஜெர்மனி ஆராய்ச்சியாளர்கள் ஈடுபட்டுள்ளனர் இப்பணியில் நாய்களுக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டால் தொற்றை அடையாளம் காண்பதில் தொன்னூற்று நான்கு சதவீத வெற்றி கிடைக்கும் என்பது இவர்களது நிலைப்பாடாக உள்ளது மனிதர்களை விட ஆயிரம் மடங்கு மோப்ப சக்தியை நாய்கள் பெற்றுள்ளன என்பது ஆராய்ச்சியாளர்களின் கருத்தாகும் எனவே நாய்கள் பொது இடங்களில் பயணிக்க பயன்படுத்தப்பட்டால் தொற்று பரவுவதை தடுக்கலாம் என்று இவர்கள் கூறுகின்றனர் கடந்த மூன்று மாத காலத்திற்கு மேலாக வியட்நாமில் தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களின் செய்திகள் ஏதும் வெளிவராத நிலையில் தற்போது ஒருவர் உயிரிழந்திருப்பதாக செய்தி வெளியாகியுள்ளது இதையடுத்து கடலோர நகரமான டேனாங்கில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது ஸ்பெயினில் தொற்றின் இரண்டாவது அலையாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை சற்று கூடி வருவதால் அங்கிருந்து பிரிட்டனுக்கு வரும் பயணிகள் இரண்டு வார காலம் தங்களை தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று பிரிட்டிஷ் அரசு அறிவித்துள்ளது இதனால் ஸ்பெயின் நாட்டின் சுற்றுலாத்துறை பெரும் பாதிப்புக்கு உள்ளாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கொரோனா தொற்று கட்டுப்பாடுகள் காரணமாக இந்த ஆண்டுக்கான ஹஜ் புனித பயணம் மேற்கொள்பவர்களின் எண்ணிக்கை குறைந்துள்ளது உலகம் முழுவதிலும் உள்ள இஸ்லாமியர்கள் ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ளும் நிகழ்வு சவுதி அரேபியாவில் தொடங்கியது ஹஜ் புனித பயணத்தில் பங்கேற்பதாக சவுதி அரேபியாவில் பத்தாயிரம் பேர் மட்டுமே தங்கியிருப்பதாக தனியார் தொலைக்காட்சி தெரிவித்துள்ளது இந்த ஆண்டு ஹஜ் புனித பயணத்தின் போது மெக்கா நகருக்கு வருபவர்கள் முகக்கவசம் அணிய வேண்டும் என்றும் கைகளை சுத்தம் செய்ய வேண்டும் என்றும் தனிமனித இடைவெளி கடைபிடிக்க வேண்டும் என்பதும் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் இருபது லட்சத்திற்கும் மேற்பட்டோர் ஹஜ் புனித பயணம் மேற்கொண்டது குறிப்பிடத்தக்கது கொரோனா தொற்று நடவடிக்கைகளை மேற்கொள்ள இந்திய அரசுக்கு அவசர கால நிதியாக ஆசிய வளர்ச்சி வங்கி முப்பது லட்சம் அமெரிக்க டாலர் நிதியுதவி வழங்க ஒப்புதல் தெரிவித்துள்ளது ஆசிய பேரிடர் மேலாண்மை நிதியிலிருந்து இந்த நிதியுதவி வழங்கப்படுவதாக கூறப்பட்டுள்ளது இந்தியாவில் கொரோனா தொற்று பரவல் கட்டுப்படுத்துதல் மற்றும் சிகிச்சை அளித்தல் உள்ளிட்ட பணிகளுக்கு இந்த நிதி உதவி பயன்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக கடந்த ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி பதினைந்து லட்சம் அமெரிக்க டாலர் நிதியை வழங்க ஆசிய வளர்ச்சி வங்கி ஒப்புதல் அளித்திருந்தது குறிப்பிடத்தக்கது கோவிட் தொற்றின் பரவல் வானிலை மற்றும் சீதோஷ்ண நிலையை பொறுத்தது என்ற கருத்தை உலக சுகாதார அமைப்பின் செய்தி தொடர்பாளர் மார்கட் ஹாரிஸ் மறுத்துள்ளார் இதுகுறித்து பேசி அவர் சமூக இடைவெளி கைகளை அவ்வப்போது கழுவிக்கொள்வது முகக்கவசம் அணிவது ஆகியவையே தொற்றினை தடுப்பதற்கான வழியே அன்றி இதற்கும் வானிலைக்கும் சம்பந்தம் இருப்பதாக கூறப்படுவது முற்றிலும் தவறானது என்றார் அவர் இசை கேட்டால் புவி அசைந்தாடும் என்பார்கள் ஆனால் இன்றைய சூழலில் அச்சம் தீர்ந்தாலே போதுமே ஆம் இதற்காகத்தான் பிரான்சை சேர்ந்த இசைக்கலைஞர்கள் ரீஸ்பு ஏரியில் மிதக்கும் பியானோ இசை நிகழ்ச்சியை நடத்தி சமூக இடைவெளியை கடைபிடிக்கிறார்கள் இசைக்கு ஏது இடைவெளி அது நம்மை தொடாமல் நம் மனதை தொடும் கலை அல்லவா சீனாவில் எல்லை பாதுகாப்பு படை அமைப்புக்கு எதிராக அமெரிக்கா பொருளாதார தடை விதித்துள்ளது ஜின்சாங் உற்பத்தி மற்றும் கட்டுமான கழகம் என்ற அமைப்பு சீனாவின் மாநிலத்தில் செயல்பட்டு வருகிறது சீனாவின் நிறுவனர் மாசே துங்கால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பதாம் ஆண்டு இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது இந்த அமைப்பைச் சேர்ந்த வீரர்கள் ஜின்சாங் மாநிலத்தில் உள்ள பண்ணைகளில் பணியாற்றி வந்தனர் பின்னர் அவர்கள் படிப்படியாக பெருமளவு நிலங்களை கைப்பற்றி ரியல் எஸ்டேட் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் உயர்ந்துள்ளனர் இந்த நிலையில் அந்த பகுதியில் காலகாலமாக இருக்கும் உய்கர்கள் மற்றும் இதர முஸ்லிம் பழங்குடியினருக்கு எதிராக இவர்கள் செயல்பட்டு வருவதாக மனித உரிமை அமைப்புகள் குற்றம் சாட்டி வருகின்றன மேலும் லட்சக்கணக்கான உய்கர்கள் மற்றும் இஸ்லாமியர்கள் தடுப்பு முகாம்களில் தங்க வைத்து மூளைச்சலவை செய்வதாகவும் மனித உரிமை அமைப்புகள் குற்றம் சாட்டி வருகின்றன ஆனால் சீன அரசு அவை தடுப்பு முகாம்கள் அல்ல என்றும் தொழிற்பயிற்சி அளிப்பதற்கான மையங்கள் என்றும் கூறி வருகிறது அமெரிக்காவில் வரும் நவம்பர் மாதம் நடைபெறவுள்ள அதிபர் தேர்தல் தாமதமாக நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தகவல் வெளியான நிலையில் தேர்தலை ஒத்திவைக்க தாம் விரும்பவில்லை என்றும் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளார் லட்சக்கணக்கானோர் தபால் மூலம் வாக்களிக்கு உள்ள நிலையில் அது பற்றி கவலையை மட்டுமே தாம் வெளியிட்டதாகவும் தேர்தல் மற்றும் அதன் முடிவுகளை தாம் மிகவும் எதிர்பார்த்திருப்பதாகவும் வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார் தேர்தல் நடைபெறுவதை தாம் விரும்பிய போதிலும் முடிவுகளுக்காக மூன்று மாதம் காத்திருப்பதை விரும்பவில்லை என்று அவர் கூறினார் தபால் மூலமான வாக்குப்பெட்டிகள் வந்து சேர்வதில் தாமதம் ஏற்படும் என்பதால் சில வாரம் தேர்தல் தள்ளிப் போகலாம் என செய்திகள் வெளியான நிலையில் அதிபர் ட்ரம்ப் தமது பேட்டியில் இந்த விளக்கத்தை அளித்துள்ளார் டிக்டாக் மொபைல் செயலிக்கு தடை விதிப்பது குறித்து முடிவெடுக்கப்படும் என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் அமெரிக்க நாடாளுமன்ற அவையின் உறுப்பினர்கள் அதிபர் டிரம்பிடம் டிக்டாக் செயலி அமெரிக்கர்களின் தனிநபர் பாதுகாப்பு மற்றும் உரிமைகளை மீறி வருவதாகவும் தேசத்தின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாகவும் கூறினர் எனவே இந்த செயலிக்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் அவர்கள் கடந்த மாதம் கோரிக்கை விடுத்திருந்தனர் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மைக் பாம்பியோவும் டிக்டாக் செயலியை தடை செய்வது என அமெரிக்கா திட்டமிட்டிருப்பதாக கடந்த மாதம் தெரிவித்திருந்தார் இதனை உறுதி செய்யும் வகையில் கடந்த புதன்கிழமையன்று செய்தியாளர்களிடம் பேசிய டொனால்ட் ட்ரம்ப் டிக்டாக் செயலியை தடை செய்வது குறித்து தமது அரசு சிந்தித்து வருவதாக கூறியிருந்தார் தற்போது அது முடிவெடுக்கப்பட உள்ளதாக டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவில் நவம்பர் மூன்றாம் தேதி நடைபெறவிருக்கும் அதிபர் தேர்தலுக்கு முன்பு இரு முக்கிய வேட்பாளர்கள் நேருக்கு நேர் சந்திக்கும் விவாத மேடை நிகழ்ச்சி மூன்று முறை நடைபெறும் முதலாவது விவாதம் கிளீவ்லாண்டில் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியும் அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதி மியாமியிலும் அக்டோபர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி நாசிவிலும் நடைபெறவிருக்கிறது அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி அன்று துணை அதிபர் பதவிக்கான வேட்பாளர்களுக்கு இடையேயான விவாதம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது குடியரசுக் கட்சி வேட்பாளரும் தற்போதைய அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் ஜனநாயக கட்சி வேட்பாளரான ஜோ பைடன் இடையே நடைபெறும் இந்த மூன்று விவாதங்களும் உலகெங்கிலும் மிகவும் எதிர்பார்க்கப்படும் நிகழ்ச்சியாக அமையும் என்பதில் ஐயமில்லை அமெரிக்காவில் வெள்ளை இனத்த குடும்பங்களின் பொருளாதார சுமையை சீர் செய்ய சிறுபான்மையினரால் நடத்தப்படும் வியாபார முயற்சிகள் மற்றும் வீட்டு வசதிக்கு பல பில்லியன் டாலர் நிதியுதவி வழங்க திட்டமிட்டுள்ளதாக அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சி வேட்பாளர் ஜூ பைடன் கூறியுள்ளார் இந்த நிதியுதவியினால் தயாரிப்பில் புதிய முயற்சி தூய எரிசக்தி மற்றும் குழந்தை பராமரிப்பு வசதிக்கும் அதிக முக்கியத்துவம் தரப்படும் என்றார் அமெரிக்க அதிபர் தேர்தல் வரும் நவம்பர் மாதம் மூன்றாம் தேதியன்று நடைபெறவிருக்கிறது மலேசிய முன்னாள் பிரதமர் நசூப் ரசாக் ஊழல் வழக்கு ஒன்றில் தண்டிக்கப்பட்டுள்ளார் வயதாகும் அவர் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு பிரதமராக பதவி வகித்த போது எனப்படும் சினிமா தகவல் இணையதளத்தில் முதலீடு செய்வதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு அவர் கட்சி தேர்தலில் தோல்வியடைந்ததற்கும் இந்த குற்றச்சாட்டு காரணமாக இருந்தது சுமார் நாற்பத்தி இரண்டு மில்லியன் மலேசிய பணத்தை இந்த இணையதளத்தில் முறைகேடாக அவர் முதலீடு செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்த வழக்கில் தீர்ப்பளித்த மலேசிய நீதிமன்றம் நஜீப் ரசாக் மீது சுமத்தப்பட்ட ஏழு குற்றச்சாட்டுகளும் நிரூபிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தது அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்தது பண முறைகேட்டில் ஈடுபட்டது நம்பிக்கை புறம்பாக செயலாற்றியது கூட்டுசதி உள்ளிட்ட ஏழு குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டுள்ளதாக தீர்ப்பு வழங்கிய நீதிபதி முகமது நஸ்லன் கசாலி கூறினார் இந்த வழக்கு தவிர மேலும் ஐந்து வழக்குகள் நஜீப் ரசாக் மீது பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது தற்போது வழங்கப்பட்ட தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு செய்யவுள்ளதாக நசூப் தரப்பு தெரிவித்துள்ளது ஜெர்மனியிலிருந்து அமெரிக்க படைகள் வெளியேறுவதற்கான அறிவிப்பை வெளியிட்டார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இதன் காரணமாக அந்நாட்டில் இருக்கும் சுமார் பனிரெண்டாயிரம் அமெரிக்க வீரர்கள் வெளியேறுவார்கள் எனினும் இதில் ஒரு பகுதியினர் மற்ற நாடுகளான பெல்ஜியம் மற்றும் இத்தாலியில் நிறுத்தப்படுவார்கள் என்று தெரிகிறது நேட்டோ அமைப்பிற்கு ஜெர்மனி நிதி சார்ந்த உரிய பங்களிப்பை உரிய நேரத்தில் செலுத்தவில்லை என்பதால் படைகளை திரும்பப் பெறுவதாக ட்ரம்ப் கூறியுள்ளார் அமெரிக்க அதிபரின் இந்த முடிவு ரஷ்யாவிற்கு சாதகமாக அமையும் என்றும் அரசியல் ஆய்வாளர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் சீனாவின் செங்டு நகரத்தில் உள்ள அமெரிக்க துணை தூதரகம் எழுபத்தி இரண்டு மணி நேரத்திற்குள் மூடப்பட வேண்டும் என்ற சீன அரசின் உத்தரவை அடுத்து அமெரிக்கா அந்த அலுவலகத்தை மூடும் நடவடிக்கைகளை மேற்கொண்டது சீனாவின் இந்த உத்தரவு ஏமாற்றம் தருவதாக இருக்கிறது என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை கருத்து தெரிவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்து ஐந்தாம் ஆண்டு நிறுவப்பட்ட செங்டு துணை தூதரகத்தில் இருநூறு ஊழியர்கள் பணியில் இருந்தனர் இவற்றுள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் இந்த நகரத்தைச் சேர்ந்தவர்கள் வலைதள தகவல்களின் களவு மற்றும் விசா விதிமுறைகள் சார்ந்த முறைகேடுகளில் அமெரிக்காவில் வாழும் சீன குடிமக்கள் ஈடுபட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டை அடுத்து அமெரிக்காவின் ஹூஸ்டனில் உள்ள சீன துணை தூதரகம் மூடப்பட வேண்டும் என்ற அமெரிக்க உத்தரவை அடுத்து சீனா அமெரிக்காவின் செங்டு துணை தூதரகம் மூடப்படுவதற்கான உத்தரவை வெளியிட்டது என்பது குறிப்பிடத்தக்கது சீனாவின் கட்டுப்பாட்டில் உள்ள ஹாங்காங்கில் சமீப காலமாக நடைபெற்று வரும் ஜனநாயகத்திற்கு ஆதரவான போராட்டங்களில் பங்கேற்ற பேராசிரியர் பென்னி டாய் என்பவரை ஹாங்காங் பல்கலைக்கழக நிர்வாகம் பதவி நீக்கம் செய்துள்ளது ஐம்பத்து ஆறு வயது தாய் ஹாங்காங் பல்கலைக்கழகத்தில் அரசியல் அறிவியல் துறையில் பணியாற்றி வந்தார் அவரை பதவி நீக்கம் செய்வதற்கான எந்த காரணத்தையும் பல்கலைக்கழகம் வெளியிடவில்லை இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள பென்னி டாய் தமது பதவி நீக்கத்திற்கு எதிராக சட்டரீதியான நடவடிக்கைகள் எடுக்க இருப்பதாக கூறியுள்ளார் இதற்கிடையே ஹாங்காங்கில் சீனாவின் புதிய பாதுகாப்பு சட்டம் செயல்படுத்தப்படுவதால் ஹாங்காங்கிற்கு ஏற்றுமதி செய்யப்படும் சில பொருட்கள் மீது ஐரோப்பிய ஒன்றியம் தடை விதித்துள்ளது இப்பொருட்கள் ஜனநாயக ஆதரவு போராட்டங்களை ஒடுக்குவதற்கும் வேவு பார்ப்பதற்கும் பயன்படுத்துவதற்கு வாய்ப்பிருப்பதால் இம்முடிவு எடுத்திருப்பதாக ஒன்றியம் அறிவித்துள்ளது அதே நேரத்தில் ஹாங்காங்கில் பாதிக்கப்பட்டவர்கள் ஐரோப்பாவில் தங்களது கல்வியை தொடர நினைத்தால் அதற்கும் உத்தரவிட ஐரோப்பிய ஒன்றியம் முன்வந்துள்ளது அமெரிக்காவில் மனித உரிமைகளுக்காக குரல் எழுப்பிய முக்கியமானவர்களில் ஒருவராக கருதப்படும் ஜான் லைவிஸ் காலமானார் அவருக்கு வயது எண்பது கடந்த சில மாதங்களாக இவர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்தார் சமீபகால அமெரிக்க வரலாற்றில் தனி மனித சுதந்திரத்திற்கும் மனித உரிமைகளுக்கும் குரல் எழுப்பியவர் ஆவார் இவர் அமெரிக்காவில் சென்ற ஜூன் மாதம் மினிசூட்டாவில் ஆப்பிரிக்க அமெரிக்கர் ஜார்ஜ் ஃபிளாய்ட் காவல்துறை பாதுகாப்பில் உயிரிழந்ததை அடுத்து இன பாகுபாட்டிற்கு எதிரான பிளாக் லிவ்ஸ் மேட்டர் என்ற போராட்டங்கள் தீவிரமடைந்தன இந்த போராட்டங்கள் தொடரும் நிலையில் போர்ட்லேண்ட் மற்றும் டெக்சாஸில் போராட்டங்கள் தீவிரமடைந்ததால் மைய அரசின் அதிகாரிகளை அனுப்புவதாக அதிபர் ட்ரம்ப் அறிவித்திருந்தார் எனினும் போராட்டங்கள் தொடர்ந்தன இதில் டெக்சாஸில் ஒருவர் உயிரிழந்ததாக செய்தி வெளியானது இதையடுத்து அரசு அதிகாரிகளை மாநிலங்களிலிருந்து திரும்பப் பெறுவதாக அதிபர் அறிவித்திருந்த போதிலும் அந்த அதிகாரிகள் வெளியேறுவதற்கான கால அளவு எதுவும் அறிவிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலில் கடந்த சில நாட்களாக பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவிற்கு எதிரான போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன கோவிட் தொற்றின் தாக்கத்தை அரசு சரியான முறையில் கையாளவில்லை பொருளாதார பின்னடைவு ஆகிய காரணங்களை கூறி போராட்டக்காரர்கள் பிரதமர் பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்துள்ளனர் பிரதமர் நெத்தன்யாகு மீதான ஊழல் குற்றச்சாட்டுகள் பற்றிய விசாரணையின் நிழலில் இந்த போராட்டங்கள் நடைபெறுகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது ஆப்கானிஸ்தானில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு தாலிபான் இயக்கம் மூன்று நாட்கள் சண்டை நிறுத்தத்தை அறிவித்தது ஆப்கான் அரசு தாலிபானின் இந்த அறிவிப்பை வரவேற்றது இச்சூழலில் சண்டை நிறுத்தம் தொடங்குவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு புலே அலன் என்ற இடத்தில் நிகழ்ந்த கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் பாதுகாப்பு படை வீரர்கள் உட்பட பதினெட்டு பேர் உயிரிழந்தனர் இந்த குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு தாலிபான் இயக்கம் பொறுப்பேற்கவில்லை ரஷ்ய கடற்படை விரைவில் அதிவேக அணு ஆயுதங்களை பெறவிருப்பதாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் கூறியுள்ளார் மேலும் நீருக்கு அடியில் இயங்கும் அணு ஆயுதங்களோடு கூடிய ஆளில்லா விமானங்களையும் ரஷ்ய கடற்படை கொண்டிருக்கும் என்றும் அதிபர் கூறினார் பீட்டர்ஸ்பர்கில் நடைபெற்ற வருடாந்திர கடற்படை அணிவகுப்பில் பேசிய அவர் ரஷ்யாவின் கடற்படை நாற்பது புதிய கப்பல்களையும் பெறவிருப்பதாக தெரிவித்தார் பிரிட்டிஷ் மக்கள் உடல் பருமனை குறைக்க வேண்டும் என்பதில் பிரதமர் போரிஸ் ஜான்சன் கவனம் செலுத்தி வருகிறார் அனைவரும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் தம்மை போல் நடைப்பயிற்சி மேற்கொண்டு வயிற்று பகுதியில் இருக்கும் சதையை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று இவர் கூறியுள்ளார் உடல் பருமன் பல வியாதிகளுக்கான காரணமாக அமைகிறது என்றும் இவர் கூறியுள்ளார் கோவிட் தொற்றின் காரணமாக சில மாதங்களுக்கு முன்பு தாம் நோய்வாய்ப்பட்டிருந்த போது இதுபோன்றதொரு கருத்து தமக்கு தோன்றியதாகவும் அவர் சூசகமாக தெரிவித்துள்ளார் உடல் பருவனை குறைக்கும் முயற்சியில் பிரிட்டிஷ் மக்கள் பிரதமருக்கு ஆதரவு அளிப்பார்களா அமெரிக்காவின் மிகப்பெரிய தொழில்நுட்ப நிறுவனங்களான பேஸ்புக் ஆப்பிள் கூகுள் அமேசான் ஆகியவற்றின் தலைமை நிர்வாகிகள் அமெரிக்க நாடாளுமன்றத்தில் நீதித்துறை சார்ந்த குழுவின் முன்னே தோன்றி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்தனர் இதே துறையில் ஈடுபட்டிருக்கும் மற்ற சிறு நிறுவனங்களில் வாய்ப்புகளுக்கு ஊறு விளைப்பது நம்பகத்தன்மைக்கு மாறான செயல்கள் மற்றும் முறைகேடுகளில் ஈடுபடுவதாகவும் கூறப்படும் குற்றச்சாட்டுகளை இந்த தலைமை நிர்வாகிகள் பதிலளித்தனர் இந்த தொழில்நுட்ப நிறுவனங்களின் வசமுள்ள வாடிக்கையாளர்களின் தகவல்களை சீனா போன்ற நாடுகள் களவாடுகின்றனவா போன்ற கேள்விகளுக்கு இவர்கள் பதிலளித்ததாக தெரிகிறது இந்தியாவைச் சேர்ந்த பருவநிலை ஆர்வலர் அர்ச்சனா சோரங் என்பவரை ஆலோசனைக் குழுவில் ஐநா செயலாளர் அன்டோனியா குற்ற சேர்த்துள்ளார் பருவநிலை மாற்றம் குறித்து ஐநாவுக்கு ஆலோசனை கூறுவதற்காக ஆறு பேர் கொண்ட குழுவை ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியா குட்ரஸ் அமைத்துள்ளார் இதில் இடம்பெற்றுள்ள அனைவருமே பதினெட்டு வயது முதல் இருபத்தி எட்டு வயதுடையவர்கள் இதில் இந்தியாவைச் சேர்ந்த அர்ச்சனா சோரங் இடம்பெற்றுள்ளார் இவர் ஆராய்ச்சி மற்றும் ஆலோசனை வழங்குவதில் அனுபவம் வாய்ந்தவர் என ஐநா வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது இந்த குழுவினர் பருவநிலை மாற்ற பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் குறித்த ஆலோசனைகளை ஐநா பொதுச் செயலாளருக்கு வழங்குவர் ரோவர் மற்றும் ஹெலிகாப்டருடன் செவ்வாய் கிரகத்துக்கு விண்கலம் ஒன்றை அமெரிக்காவின் நாசா மையம் வெற்றிகரமாக அனுப்பியது செவ்வாய் கிரகத்தில் மனிதர்கள் வாழும் சாத்தியக்கூறுகள் உள்ளதா என்ற ஆராய்ச்சியில் அமெரிக்கா இந்தியா உட்பட பல நாடுகள் ஈடுபட்டுள்ளன சமீபத்தில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் சீனா ஆகியவை சமீபத்தில் விண்கலங்களை அனுப்பியது இந்நிலையில் செவ்வாய் கிரகத்துக்கு பிரசர்வன்ஸ் என்ற ரோவர் மற்றும் இன்ஜினியூனிட்டி என்ற சிறிய ரக ஹெலிகாப்டருடன் விண்கலம் ஒன்றை அட்லஸ் வி ஃபைவ் என்ற ராக்கெட் மூலம் அமெரிக்காவின் நாசா மையம் விண்ணுக்கு அனுப்பியது இந்த விண்கலம் விண்வெளியில் ஏழு மாத பயணத்துக்கு பின் அடுத்த ஆண்டு பிப்ரவரி பதினெட்டாம் தேதியன்று செவ்வாய் கிரகத்தில் தரையிறங்குகிறது ரோவர் வாகனத்தில் உள்ள கருவிகள் பலவித ஆய்வுகளை மேற்கொள்கின்றன இது செவ்வாய் கிரகத்தில் சேகரிக்கும் பொருட்கள் இரண்டாயிரத்து முப்பத்தோராம் ஆண்டில் மற்றொரு விண்கலம் மூலம் பூமிக்கு கொண்டு வரப்பட்டு ஆய்வு செய்யப்பட உள்ளன இதனுடன் அனுப்பப்பட்டுள்ள இன்ஜினியூனிட்டி என்ற ஹெலிகாப்டர் செவ்வாய் கிரகத்தில் ஐந்து முறை பறக்க விடப்பட்டு சோதனை செய்யப்பட உள்ளது மற்றொரு கிரகத்தில் பறக்கவிடப்படும் முதல் ஹெலிகாப்டர் இது என்பது குறிப்பிடத்தக்கது போர்சுகளின் மத்திய பகுதியில் மூண்ட தீ வேகமாக பரவியது எனினும் எண்ணூறுக்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் இந்த தீயை கட்டுக்குள் கொண்டு வந்திருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது என்றாலும் மேலும் தீ பரவுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் அவசர நிலை அறிவிக்கப்பட்டிருக்கிறது வெப்பம் முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக இருப்பதால் இந்த தீ ஏற்படுவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இதனால் தீயணைப்புத்துறை காவல்துறை மற்றும் மருத்துவத்துறை தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன ஹாலிவுட்டின் பிரபலமான முன்னாள் நடிகை ஒலிவியா டே ஹாவிலான் காலமானார் அவருக்கு வயது நூற்றி நான்கு தனது ஐம்பது ஆண்டுகால திரையுலக பயணத்தில் ஐம்பது திரைப்படங்களில் இவர் நடித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஆறில் டு ஈச் ஹிஸ் ஓன் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் தி ஹிரிசிஸ் இன் என்ற திரைப்படங்களுக்காக இவர் ஆஸ்கர் விருது பெற்றுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டின் பிரபலமான திரைப்படமான கோன் வித் த விண் என்ற திரைப்படத்தில் நடித்து புகழ்பெற்றவர் ஆவார் இவர் இந்த ஆண்டு நடைபெறும் தைபே ஓபன் கொரியா ஓபன் பேட்மிண்டன் போட்டிகள் கொரோனா பாதிப்பால் ரத்து செய்யப்படுவதாக உலக பேட்மிண்டன் சம்மேளனம் அறிவித்துள்ளது வரும் செப்டம்பர் முதல் தேதியிலிருந்து ஆறாம் தேதி வரை தைபே ஓபன் பேட்மிண்டன் போட்டிகளும் கொரிய ஓபன் போட்டிகள் செப்டம்பர் எட்டு முதல் பதிமூன்றாம் தேதி வரையிலும் நடைபெறுவதாக இருந்தது தற்போது பல்வேறு நாடுகளிலும் கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுள்ளதால் வீரர் வீராங்கனைகளின் சுகாதார நலன் கருதி போட்டிகளை ரத்து செய்வது என முடிவு செய்ததாக உலக பேட்மிண்டன் சம்மேளனத்தின் தலைமைச் செயலாளர் தாமஸ் அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளார் இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டிய மின்னஞ்சல்